வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங். ஓகே, நமக்கு நிறைய அல்காரிதம் தெரியும், கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். இந்த டைப் ஆஃப் வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த மாதிரி எந்தெல்லாம் எதெல்லாம் அல்காரிதம் தெரியாதோ அதே எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ்டில் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்னா இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தோணும். ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ, அதில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் அப்படின்னு சொல்கிறோம்ங்களேன், இது என்ன அப்படின்னா மினிமேக்ஸ் அல்காரிதம், கேம் பிளேயிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேம் பிளேயிங்கில் உள்ள ஒன் ஆஃப் தி அல்காரிதம் மினிமேக்ஸ் அல்காரிதம். அதோட மாடிஃபைடு வேர்ஷன் தான் என்னது ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் அல்காரிதம், அதாவது ஆல்ஃபா பீட்டா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா மினிமேக்ஸ் அல்காரிதத்தை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒன் ஆஃப் தி ஆப்டிமைசேஷன் டெக்னிக், மினிமேக்ஸ் அல்காரிதத்தோட எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்கை யூஸ் பண்ணி. ஓகேவா, சரி, நீங்கள் என்ன பண்ணுறோம், ரெண்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னா மேக்சிமைசர், பீட்டா என்னென்னா மினிமைசர். ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி, அதாவது மினிமேக்ஸ் அல்காரிதம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ரெண்டு பிளேயர் இருக்கிற கேமை நம்ம எப்போ யூஸ் அதாவது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினிமேக்ஸ் அல்காரிதமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் மேக்சிமைசர்னு ஒரு பிளேயர் இருக்குங்க, மினிமைசர்னு ஒரு பிளேயர் இருக்குங்க. மேக்சிமைசர் ஆல்ஃபா ரெப்ரசன்ட் பண்ணுது, மினிமைசர் யாருங்கிறாங்கன்னா பீட்டா சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்ஸ் அதாவது ஆல்ஃபாவில் பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் வேல்யூ. அப்புறம் இனிஷியல் வேல்யூ என்ன சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். பீட்டாவில் பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோவஸ்ட் வேல்யூ. ஓகே, பெஸ்ட்டு சாய்ஸுங்கிறது என்னது லோவஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு மினிமேக்ஸ் அல்காரிதம் தெரியாதுன்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் ஈஸியாக புரியும். ஓகே, ஓகே, பீட்டாவோட இனிஷியல் வேல்யூ என்ன சொல்கிறோன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரெண்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம், ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா, ஒன்று மேக்சிமைசர் இன்னொன்று மினிமைசர். ஓகே, அந்த ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்கில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா எப்போ நம்ம ப்ரூன் பண்ணுறோம் அல்லது எதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரீயில் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ண வேண்டாம், ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்குறோன்னு வைங்களேன். அது எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளோட ஆல்ஃபாவோட வேல்யூ கிரேட்டர் தென் பீட்டாவாகுதோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டாம். ஆல்ஃபாவோட வேல்யூ கிரேட்டர் தென் பீட்டோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத என்ன பண்ணிடலாம், விட்டுட்டு போயிடலாம். அந்த ட்ரீல மீதி இருக்குது, மேபி சில நோட்ஸை மட்டும் விட்டுட்டு போவோம், இல்லைனா என்டையர் சப்ட்ரீயை கூட என்ன பண்ணலாம் நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு அவுட்புட் வரும். மினிமேக்ஸ் அல்காரிதத்தோட ஒன் ஆஃப் தி ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம் ஸ்லோ. ஓகே, லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ரொம்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு அல்காரிதம் ரொம்ப ஸ்லோவாகிடும், ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ், இதுக்கப்புறம் சாய்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் மீதி ஆப்ஷன்லாம் விட்டுட்டு எவ்வளவேட்டே பண்ணாமல் விட்டுட்டு போகிறோம். ஓகே, ஸோ அப்படி விட்டுட்டு போக வேண்டிய கண்டிஷன் என்னென்னா ஆல்ஃபா வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூஸ் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், எவ்வளவேட் பண்ண வேண்டாம். ஓகே, தென் இது போக ஒரு நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்னன்னா இப்போ மேக்ஸ் பிளேயர் மேக்ஸ் அண்ட் மினிமைசர்னு சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டாவில் மேக்ஸ் அண்ட் மினிமைசர்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸ் பிளேயர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபா வேல்யூவை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மேக்ஸ் பிளேயர் ஆல்ஃபா வேல்யூவை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. மின் பிளேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீட்டா வேல்யூவை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ் பிளேயர் ஆல்ஃபா வேல்யூவை, மின் பிளேயர் பீட்டா வேல்யூவை என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, தென் அதுபோக இன்னொரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரீ, இது வந்து பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் தான், ட்ரீயில் பேக் ட்ராக் பண்ணும்போது நோடோட வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பர் நோட்ஸுக்கு பாஸ் பண்ணுவோம். ஓகே, நோடோட வேல்யூஸ் என்ன பண்ணுவோம், அதாவது சைல்டு நோடோட வேல்யூ அப்பர் நோடுக்கு பாஸ் ஆகும். ஓகேவா, தென் ஃபார்வர்ட் மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் வந்து சைல்டு நோடுக்கு பாஸ் பண்ணுவோம். பேக் ட்ராக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோடோட வேல்யூவை பேக் ட்ராக் பண்ணுவோம், பின்னாடி கொண்டு போவோம். டவுன் போகும்போது என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் என்ன பண்ணுவோம், கீழே மூவ் பண்ணுவோம். ஓகே, சைல்டு நோடுக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நாலு காமன் ரூல்ஸ். ஓகே, ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்கில் உள்ள நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை என்ன சொல்கிறேன்னா மேக்ஸ், அதாவது ஸ்கொயர் இருக்குல்ல அது மேக்ஸ் பிளேயருக்கு,
சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது மின் பிளேயர் இருக்குது. ஓகே, இந்த லாஸ்ட் லெவல் எவலுவேஷன் ஃபங்க்ஷனில் கிடச்ச லாஸ்ட் வேல்யூஸ்லாம் எங்கே இருக்குது, இந்த லீஃப் நோட்டில் இருக்குது. ஓகே, இதுதான் என்ன சொல்கிறேன், லீஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறேன். தென் நம்மளோட இனிஷியல் கண்டிஷன் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, ஆல்ஃபா வேல்யூ என்னவாக இருக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவாக இருக்கும், பீட்டா வேல்யூ என்னவாக இருக்கும்னா இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா வேல்யூவை என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் மோஸ்ட் சைல்டுக்கு, அதாவது இது ரூட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம், இதோட லெஃப்ட் மோஸ்ட் சைல்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ் பண்ண போகிறோம். அதாவது கீழே டவுன் வரும்போது எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். பேக் ட்ராக் பண்ணி மேலே ரூட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட நோட் வேல்யூ மட்டும் என்ன பண்ணுவேன், எடுத்துகிட்டு போவேன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்ணுவோம் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் சைல்டுக்கு. ஸோ என்னோடய ஆல்ஃபா வேல்யூ ஒன்று வந்துச்சு மைனஸ் இன்ஃபினிட்டி வருது, பீட்டா வேல்யூ ஒன்று வந்துச்சு இன்ஃபினிட்டி வந்துச்சு, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் மோஸ்ட் சைல்டுக்கு அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ட்ரீ எப்படி இருக்கும், நம்மளோட கேம் ட்ரீ எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, ஆல்ஃபா ரூட்டில் என்ன வேல்யூ இருக்குது அதுதான் இங்கே இருக்குது. அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் என்னென்னா மினிமைசர். ஓகே, இது யாருக்கு, மினிமைசருக்கு. மினிமைசருக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா லீஃப்ல 3, 5, 10, இதை என்ன பண்ணணும்னா பீட்டா வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். பீட்டா வேல்யூவோட என்ன பண்ணோம், கம்பேர் பண்ணணும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த த்ரீயையும் பீட்டாவில் இருக்க இன்ஃபினிட்டியும் கம்பேர் பண்ணுறேன். அங்கே இருக்கிற மினிமம், ஓகே, இது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ், அப்போ மினிமம் என்னது த்ரீ தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பீட்டாவையும் லெஃப்ட் சைல்டையும் என்ன சொல்லணும், த்ரீயால் அப்டேட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைல்டு வேல்யூ 3 சொல்லணும், அது மாதிரி நம்மளோட பீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லணும், 3 சொல்லணும். அதுக்கப்புறம் பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும், 3-ஆக இருக்கும். அந்த 3-ஐயும் 5-ஐயும் கம்பேர் பண்ணணும். ஓகே, 3-ஐயும் 10-ஐயும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்படி ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஃபினிட்டி வேல்யூ என்னவாக இருக்கும், லெஸ் தானாக தான் இருக்கும், கிரேட்டரானதாக இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ப்ராசஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல 3-ஐயும் என்னோட பீட்டா வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி கம்பேர் பண்ணுறேன். அதில் மினிமம் என்னது 3-ஆக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா பீட்டாவோட வேல்யூ 3-ன்னு முதலே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சைல்டு நோடோட வேல்யூன்னு சொல்கிறேன், 3-ன்னு சொல்கிறேன். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் நம்ம பீட்டாவோட வேல்யூ 3,5 மினிமம் கேல்குலேட் பண்ணோன்னா மினிமம் 3 தான், நோ அப்டேட். 3 and 10 இப்போ மினிமம் என்னது 3 தான், அப்போ நோ மோர் அப்டேட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், என் டயர் லெஃப்ட் சைட் 3 நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் ட்ராக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த செப்ட்ரி லெஃப்ட் செப்ட்ரி ஃபுல்லாகவே ப்ராசஸ் ஆகிடுச்சு, அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பேக் ட்ராக் பண்ண போகிறோம். பேக் ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3-ஐயும் இது மேக்சிமைசர். ஓகே, ஸோ 3-ஐயும் இந்த மேக்சிமைசர் நோடு, அதாவது இது என்ன மேக்சிமைசர் ப்ளே பண்ண போகிறாங்க. அப்போ மேக்சிமைசருக்கு என்ன சொன்னோம், ஆல்ஃபான்னு சொன்னோம், ஆல்ஃபாவோட வேல்யூ கம்பேர் பண்ணணும், அதோட மேக்ஸ் 3,-infinity எடுக்கணும். 3,-infinity எடுக்கணும். ஸோ 3,-infinity அப்படின்னு சொன்னால் அதில் மேக்ஸிமம் என்னது 3, அப்போ என்ன பண்ணும் ரூட் நோட 3-ஆல் அப்டேட் பண்ணணும். தென் பேக் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பண்ணுறேன், 3-ன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஆல்ஃபா வேல்யூ என்ன பண்ணுறேன், 3-ன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நம்மளோட ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஆயிரும், 3-ஆயிரும். ஓகே, ஏன் 3-ன்னு அப்டேட் பண்ணும், நான் பேக் ட்ராக் பண்ணும்போது மேக்ஸ் ஆஃப் 3,-infinity அதில் மேக்ஸ் என்னது 3, அதனால் ஆல்ஃபா 3-ன்னு அப்டேட் பண்ணுறேன். தென் ரூட் நோட் வேல்யூ என்ன சொல்லிட்டேன், 3-ன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நான் பேக் ட்ராக் பண்ணி ரூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கேம் 3 இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ கேம் 3 இப்படி இருக்க இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஓகே என்டையர் லெஃப்ட் சைட் 3 ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூவை என்னோடய மிடில் சைல்டுக்கு பாஸ் பண்ணணும். ஓகே, நம்மளோட எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் போகிறோம், எங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நம்மளோட கண்டிஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூவை மிடில் சைல்டுக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் என்ன பண்ண போகிறேன், மிடில் சைல்டுக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ மிடில் சைல்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம், இந்த லெவல் என்னது மினிமைசருக்கு. அப்போ என்ன பண்ணோம், பீட்டாவையும் அதாவது எவலுஷன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவையும் கம்பேர் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மினிமம் ஆஃப் 2,∞ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, அப்போ மினிமம் என்னது தான் 2 தான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
பீட்டாவோட வேல்யூ 2 அப்டேட் பண்ணும். அதே மாதிரி இந்த நோடோட வேல்யூ என்ன பண்ணும், 2 சொல்லணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கம்பேர் பண்ண போகிறேன் 2-ஐயும் பீட்டாவோட வேல்யூவையும், தட் இஸ் மினிமம் ஆஃப் 2, ∞. ஓகே, இந்த வேல்யூவையும் இந்த பீட்டா வேல்யூவும் கம்பேர் பண்ணுறேன். அப்போ மினிமம் என்னது, 2 தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்பேர் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும் மிடில் நோடோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ என்னது, 2 சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், பீட்டாவோட வேல்யூ 2 அப்டேட் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஆல்ஃபா என்ன வந்துச்சு, 3-ஆக தான் இருந்துச்சு. அதனால் பீட்டாவோட வேல்யூ சொல்லிட்டோம், 2 சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மிடில் நோட்டுக்கு என்ன சொல்லிட்டோம், 2 வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். எப்போ ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம், ஆல்ஃபாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பீட்டாவாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஆல்ஃபாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பீட்டாவான்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஆல்ஃபாவோட வேல்யூ 3 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பீட்டா, பீட்டாவோட வேல்யூ 2. கண்டிஷன் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதோட சைல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் சைல்டு, நம்ம இப்போ எதெல்லாம் கேல்குலேட் பண்ணலையோ இல்லை எதெல்லாம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலையோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், விட்டுட்டு போயிடலாம். அதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணும், எவலுவேட் பண்ணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 8 இருக்க எவலுவேஷன் ஃபங்க்ஷன் ரிசல்ட், 19 இருக்குது, இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறதுக்குலாம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் ஆல்ஃபாபீட்டா ப்ரூனிங். ஓகேவா? ஸோ மிடில் நோடுக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவாயிடுச்சு, 2 நான் கம்பேர் பண்ணுறது, இதை அப்டேட் பண்ணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ஃபாவோட வலி வினுவாயிடுச்சு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பீட்டா ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ விட்டுட்டு போகிறோம். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்மளோட கேம் 3 இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், பேக் ட்ராக் பண்ணுறோம். இங்கே பேக் ட்ராக் பண்ணும்போது மேக்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ 3, 2. இப்போ மேக்ஸிமம் என்னதுதான், 3 தான். அப்போ நோ ஃபர்தர் அப்டேட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணுன்னா, ரைட் சைல்டுக்கு பாஸ் பண்ணும். ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணணும், என்னோட ரைட் சைல்டுக்கு. ஓகே, ஸோ இங்கெல்லாம் எவலுவேட் பண்ணி முடிச்சிட்டோம், அதனால என்ன பண்ணுறோம், ரைட் சைல்டுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் சைல்டுக்கு பாஸ் பண்ணேன்னா, ஆல்ஃபாவோட வேல்யூ 3 இருக்கும், பீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, பீட்டாவோட வேல்யூவையும் இந்த ரைட் மோஸ்ட் சைல்டில் இருக்க, ரைட் மோஸ்ட் சப்ட்ரீல இருக்க லெஃப்ட் சைல்டு 2 நான் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 2 பீட்டாவோட வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ண, இது மினிமைசர் கேம், அதனால் என்ன பண்ண போகிறேன், மின் ஆஃப் 2, இன்ஃபினிட்டிவ் எடுக்கிறேன். மின் ஆஃப் 2, இன்ஃபினிட்டிவ் எடுத்தோம்னா மினிமம் என்னது, 2. அந்த வேல்யூ என்ன பண்ணும், பீட்டாவுக்கும் அப்டேட் பண்ணும். அதை மாதிரி நம்மளோட ரைட் சைல்டுக்கும் என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். ரைட் மோஸ்ட் சைல்டுக்கும் என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ அப்டேட் ரைட் நோடு அண்ட் பீட்டா ஆஸ் 2, ரெண்டையும் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். பீட்டாவை 2 அப்டேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரைட் மோஸ்ட் சைல்டு என்ன சொல்லிட்டேன், 2 சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்மளோட கேம் 3 இப்படி தான் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணுறோம், ஆல்ஃபாவோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டான்னு பார்க்குறோம். 3 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா, கண்டிஷன் என்னது, 2. ட்ரூ அங்கே என்ன பண்ணலாம், ரிமைனிங் 2 சைல்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நோடுக்கு, அதை நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண வேண்டாம். அந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, அப்படியே என்ன பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 4 வேல்யூஸை நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடிய தேவையில்ல. ஓகே, இது ஒன்லி 3 லெவல்ஸ்க்கு. ஓகே, நம்ம கேம் பிளேயிங்கில் நிறைய லெவல்ஸ், இப்போ செஸ் கேம்னா 52 மூவ்ஸ் போகுதுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ண, 52 சைல்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் நிறைய காம்பினேஷன்ஸ் அப்படி நிறைய என்ன பண்ணிக்கலாம்னா, கட் ஷார்ட் பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ணோம்னா கட் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டைம் ரொம்ப என்னாகும், ரெடியூஸ் ஆகும். ஓகே, இதுதான் இது மினிமேக்ஸ் அல்காரிதத்தை ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி டெக்னிக். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சைல்டுன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 2. ஓகே, மேக்ஸ் ஆஃப் 3, 2, 2 என்னது, 3 தான். அப்போ மேக்சிமம் வேல்யூ என்னவாக இருக்கும், பாசிபிள் வினிங் பொசிஷன், வினிங் வேல்யூ கோல் என்னவாக தான் இருக்கும், 3 தான் இருக்கும். மினிமம் பார்த்தோன்னா என்னவாக இருக்கும், 2 இருக்கும் இந்த டைப் ஆஃப் கேமில். ஓகேவா? ஸோ இது மெயினாக 2 விளாடுற கேமில் நாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி டெக்னிக். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆல்ஃபாபீட்டா ப்ரூவிங் தெரியாது அவங்களுக்கு, ப்ளஸ் நெட் செட் எக்ஸாமில் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா, கேட் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே என்னவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கிளியராக பண்ணுங்கள், இல்லைனா ஒரு தடவை வீடியோவை இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள்.
Thank you for watching my channel. And don't forget to subscribe my channel. Thank you all.